எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். உலகத்தோட மிகப்பெரிய கம்பெனிஸ் தி கார்ப்பரேட் ஜாயின்ட்ஸ் எந்த இடத்துல அவங்களோட கம்பெனி பிரான்ச் வச்சிருக்காங்களோ இல்லையோ கண்டிப்பா அமெரிக்கால இருக்க சிலிகான் வேலியில அவங்களோட பிரான்ச் வச்சிருப்பாங்க. ஏன் நிறைய மிகப்பெரிய கம்பெனிஸ் உருவான இடம் கூட சிலிகான் வேலி தான். இந்த மாதிரி மிகப்பெரிய ரெவல்யூஷனரி ஹெல்த் கேர் கம்பெனியா மாறணும்னு சிலிகான் வேலியில தொடங்கப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் தான் தெர்னோஸ். இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யாருன்னா எலிசபெத் ஹோம்ஸ். நீங்க இந்த உலகத்துல இருக்க மிகப்பெரிய கார்ப்பரேட் ஜாயின்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்களேன், அதுல மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியோட ஃபவுண்டர் யாரா இருப்பாங்கன்னா ஒரு மேலா இருப்பாங்க, ஒரு ஆணா இருப்பாங்க. பட் எலிசபெத் ஹோம் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் யங்கஸ்ட் செல்ஃப் மேட் ஃபீமேல் பில்லியனர் ஆஃப் சிலிகான் வேலி. என்னடா தெர்னோஸ் கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப்னு சொல்ற, அதே சமயத்துல எலிசபெத் ஹோம்ஸ் ஒரு செல்ஃப் மேட் பில்லியனர்னு சொல்ற, இதுல எதுடா உண்மைன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே உண்மைதான். தெர்னோஸ் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா தான் ஆரம்பிச்சது. பட் அந்த கம்பெனியோட ரெவல்யூஷனரி ஐடியாவை நம்பி பல பேர் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாங்க, பெரிய பெரிய பில்லியனர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்த கம்பெனி தான் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில உலகத்தையே ஆள போகுதுன்னு நினைச்சாங்க. ஒரு உண்மையை சொல்லவா, இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ஷேர் வேல்யூ எந்த அளவுக்கு பூம் ஆச்சுன்னா $9 பில்லியன் வரைக்கும் பூம் ஆச்சு. அதாவது அப்ராக்சிமேட்டா 60,000 கோடி ரூபாய் வரைக்கும் பூம் ஆச்சு. இந்த அளவுக்கு இந்த கம்பெனி பூம் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் எலிசபெத் ஹோம்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் எடுத்துக்கோங்களேன், ஆப்பிள் பத்தி பேசினா உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர நபர் ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். அதே மாதிரி பேஸ்புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க் சகன்பர்க், டெஸ்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா எலான் மஸ்க். இந்த மாதிரி கம்பெனி பேரை சொல்லும் போது அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பேர் நமக்கு ஏன் ஞாபகம் வருதுன்னா அவங்க கிட்ட இருந்த ரெவல்யூஷனரி ஐடியாஸ். இந்த கம்பெனிஸ் பில்ட் பண்ண ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே மக்களோட லைஃப் ஸ்டைல மாத்துச்சு, வாழ்க்கையை மாத்துச்சு. அதே மாதிரி ஒரு ரெவல்யூஷனரி ஐடியாவோட தான் தெர்னோஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க எலிசபெத் ஹோம்ஸ். பட் அப்பா அவங்களுக்கு தெரியாது அவங்களோட இந்த ஐடியாக்காகவே அவங்க மேல பல லாசஸ் ஃபைல் பண்ணப்பட போது அவங்களோட இந்த ஐடியாக்காகவே அவங்க ஜெயிலுக்கு போக போறாங்க. சரி, எலிசபெத் ஹோம்ஸ் நம்பி எப்படி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் கார்ப்பரேட் ஜாயின்ட்ஸ்லாம் அவங்க கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய இருந்துச்சு. நம்பர் ஒன், எலிசபெத் ஹோம்ஸோட ரெவல்யூஷனரி ஐடியா, அந்த கம்பெனி பில்ட் பண்ண ரெவல்யூஷனரி ப்ராடக்ட். அப்படி என்னடா ப்ராடக்ட்னு நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது, இன்னும் சில நிமிடங்கள்ல உங்களுக்கே தெரிய வரும். நம்பர் டூ, எலிசபெத் ஹோம்ஸ் அவங்களை மீடியா முன்னாடி போர்ட்ரே பண்ண விதம். அவங்க எப்பவுமே பிளாக் கலர் டர்ட்டில் நெக்ஸ் தான் உடுத்திருப்பாங்க. அவங்களோட டிரெஸிங் சென்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸோட மேட்ச் ஆகும். நம்பர் த்ரீ, எல்லா இன்வெஸ்டரும் நினைச்சது என்னன்னா இந்த கம்பெனி அடுத்த பேஸ்புக் அளவுக்கு மிக பெரிய ஹிட் ஆக போகுதுன்னு நினைச்சாங்க. இந்த கம்பெனி அந்த அளவுக்கு ஹைப் போறதுக்கு முன்னாடியே அதோட ஷேர்ஸ் வாங்கி குவிச்சிருந்தோம்னு நினைச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரூபர்ட் மர்டாக் அப்படிங்கற ஒரு பில்லியனர் மட்டும் $125 மில்லியன் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குனாரு. இதே மாதிரி பல பேர் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தாங்க. பட் உண்மையிலே யாருக்குமே தெரியாது எலிசபெத் ஹோம்ஸ் ஒரு இன்வென்டர் இல்ல, ஒரு ஃபவுண்டர் இல்ல, ஒரு ஃப்ராட்ஸ்டர். அதை விட இந்த கேஸ்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த கம்பெனி வெறும் ஒரு கார்ப்பரேட் ஃப்ராட் ஆர் பிசினஸ் ஃப்ராட் பண்ணல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி. இந்த கம்பெனி சாதாரண மக்களும் ஏமாத்தப்பட போறாங்க, பல பேரோட உயிர்களை இந்த கம்பெனி ரிஸ்க்கு உள்ளாக்க போகுது. எலிசபெத் ஹோம்ஸ் அவங்களோட கிராஜுவேஷனை ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில தான் பண்றாங்க. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி உலகத்துல இருக்க ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி இது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐஐடியில ஒரு பொண்ணோ பையனோ படிச்சா நம்ம ஊர்ல பெரிய மரியாதை இருக்கும்ல, அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவல் ஃபேம் கொண்ட யூனிவர்சிட்டி தான் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. இது ஒரு பிரைவேட் ரிசர்ச் யூனிவர்சிட்டி. இங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க எலிசபெத் ஹோம்ஸ். ரெண்டு செமஸ்டர் தான் அங்க படிக்கிறாங்க, அதுக்கு பிறகு காலேஜ் டிராப் அவுட் ஆயிடுறாங்க. 2004ல இருந்து அவங்களோட இன்வென்ஷன் சம்பந்தமா நிறைய பேட்டன்ட்ஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் என்னன்னா ஒரு வியரபிள் மானிட்டர், ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுல ஸ்கின்ன தொலைக்கிற மைக்ரோ நீடல்ஸ் இருக்கும். இந்த மைக்ரோ நீடல்ஸோட வேலை என்னன்னா பயாலஜிக்கல் ரெட் பிளாக கணிக்கிறது தான் இந்த மைக்ரோ நீடல்ஸோட வேலை. அதாவது இந்த வாட்ச் அணிஞ்சவரோட உடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வாட்ச் அதை டிடெக்ட் பண்ணும். பிளஸ் அந்த மைக்ரோ நீடல்ஸ் மூலமா அந்த வாட்ச் அணிஞ்சவரோட உடல்ல அந்த நோய்க்கான மருந்தையும் செலுத்த முடியும். இதுதான் இவங்க ஃபைல் பண்ண ஃபர்ஸ்ட் பேட்டன்ட். இவங்க ஃபைல் பண்ண பேட்டன்ட்ல இன்னொரு ஒரு முக்கியமான பேட்டன்ட் என்னன்னா ஒரு போர்ட்டபிள் அனலைசர் மிஷின். அதாவது ஒரு சின்ன மிஷினால பிளட் போன்ற பயாலஜிக்கல் ஃப்ளூயிட அனலைஸ் பண்ண முடியும். அந்த டிவைஸ் அனலைஸ் பண்ண ரிசல்ட்ஸ்
குவிக்காவும் சீப்பாவும் கஸ்டமருக்கு தர முடியும். இதுதான் அவங்க ஃபைல் பண்ண இன்னொரு ஒரு முக்கியமான பேட்டன்ட். இந்த பேட்டன்ட்டை அடிப்படையாக வச்சுதான் தெர்மோஸ்ன்ற ஒரு கம்பெனியை, ஒரு ஹெல்த் கேர் கம்பெனியை உருவாக்குறாங்க எலிசபெத் ஹோம்ஸ். நான் ஏற்கனவே சொன்னல, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி உலக லெவலில் ஒரு பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி, அதனால அங்க பல பிசினஸ் மேன்ஸ் வருவாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்தவர் தான் ரமேஷ் சன்னி பல்வானி. இவரும் எலிசபெத் ஹோம்ஸும் பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க, காதலையும் விழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கும் போது எலிசபெத் ஹோம்ஸ்க்கு 19 வயசு, ரமேஷ்க்கு 37 வயசு. எலிசபெத் ஹோம்ஸ் அவங்களோட பேட்டன்ஸ் பத்திலாம் ரமேஷ் கூட டிஸ்கஸ் பண்றாங்க. ரமேஷ்க்கும் இந்த ஐடியாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ தெர்மோஸ் என்ற ஸ்டார்ட் அப்பை உருவாக்க ஹெல்ப் பண்றாரு ரமேஷ். சரி, இவங்க என்ன ப்ராடக்ட்டை தான் டெவலப் பண்ண போறாங்க அதை முதல்ல பார்ப்போம். நீங்க யூஸ்வலா டாக்டர்ஸோட அட்வைஸின் பேர்ல பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? அந்த ப்ராசஸே எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், டாக்டர் கொடுத்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டு லேபுக்கு போகணும். அங்க ஒரு பெரிய சிரஞ்சில நிறைய பிளட் எடுப்பாங்க. இன்னும் 2-3 டெஸ்ட் எடுக்கணும்னா 2-3 வயல்ஸ்ல பிளட் எடுப்பாங்க. அதை பாக்குறதுக்கே சில பேருக்கு பயமா இருக்கும். அதுக்கு பிறகு அன்னைக்கு சாயந்தரமோ இல்ல அடுத்த நாளோ உங்களுக்கு அந்த டெஸ்டோட ரிசல்ட் லேபுக்கு வரும். நீங்க லேபுக்கு போய் அந்த ரிசல்ட்டை வாங்கிக்கணும். நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்கும் போதே லேப்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும். ரிசல்ட் வாங்குறதுக்கு திரும்பவும் ஒரு வாட்டி லேபுக்கு வரணும். இதுதான் யூஸ்வல் ப்ராசஸ், ட்ரெடிஷனல் ப்ராசஸ். பட் ஆனா எலிசபெத் ஹோம்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒரு மிஷின் தரோம். இந்த மிஷினுக்கு நீங்க ஒரே ஒரு சொட்டு ரத்தம் கொடுத்தா போதும். உங்களோட அந்த சொட்டு ரத்தத்தை நானோ டியூபர்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன கூளையில போடுவாங்க. இந்த நானோ டியூபர்ஸ் எங்களோட போர்ட்டபிள் மிஷினுக்குள்ள போட்டீங்கன்னா 200 மேற்பட்ட காமன் பிளட் டெஸ்ட்கான ரிசல்ட்டை இந்த மிஷின் உங்களுக்கு தரும். அதுவும் 4 hours உங்களுக்கு தரும். ரொம்ப சீப்பான விலையில தரும். இதுதான் தெர்மோஸ் பில் பண்ற இந்த ப்ராடக்ட். சோ இவங்களோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய லேபை ஒரு சின்ன டப்பாக்குள்ள சுருக்கிறது தான் இவங்களோட கான்செப்டே. ஃபர்ஸ்ட் இந்த மிஷின்ஸை யாருக்கு சேல் பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னா, பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு சேல் பண்ணலாம்னு நினைச்சாங்க. பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் புது புது மருந்துகளை கண்டுபிடிக்கும் போது அந்த மருந்துகளை கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு அனுப்புவாங்க. அதாவது 1000 மனிதர்கள் மேல அந்த மருந்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மருந்தை மனிதர்களுக்கு கொடுத்த பிறகு அந்த மனிதர்கள் மேல நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க. சோ இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்காக இந்த டிவைஸை டிசைன் பண்ணலாம்னு நினைச்சாங்க. பட் அந்த ஐடியா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இவங்களோட அடுத்த ஐடியா என்னவா இருந்ததுன்னா, இந்த சின்ன போர்ட்டபிள் மிஷின்ஸை சாதாரண பொதுமக்கள் கிட்டே வைக்கலாம். வீட்டில் ஒரு ஸ்கேனர் பிரிண்டர் இருக்க மாதிரி இந்த மிஷினும் இருக்கும். நீங்க எப்ப வேணுமோ உங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களோட வீட்லயே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட செகண்ட் ஐடியா. பட் ஆனா என்னதான் ஒரு மிஷினை சீப்பா வித்தாலும், பிளட் டெஸ்ட் பண்ற ஒரு மிஷினை யாரா வீட்டில் வாங்கி வைப்பாங்களா? மேக்ஸிமம் ஒரு ஃபேமிலில எத்தனை பிளட் டெஸ்ட் தேவைப்படும்? சோ மோஸ்ட்லி ஒவ்வொரு வீட்லயும் இந்த மிஷினை விக்கிற ஐடியாவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அவங்களோட அடுத்த ஐடியா தான் மிக பெருசா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த மிஷினை ஒவ்வொரு ஃபார்மசிலயும் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லயும் வைக்கிறது தான் அவங்களோட ஐடியா. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்துல பேங்க்ல இருந்து பணம் எடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். பட் இப்போ ஏடிஎம்ல போய் ஈஸியா கேஷ் எடுத்துடலாம். அதே மாதிரி தான் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா நீங்க ஒரு லேப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி கியூல நிக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. மெடிக்கல் ஷாப்ல டேப்லெட் வாங்க போகும்போதே இல்ல சூப்பர் மார்க்கெட்ல ஏதாவது கிராசரி வாங்க போகும்போதே உங்களோட பிளட் டெஸ்ட் நீங்க பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் உங்களோட பிளட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். வித்இன் 4 hours ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். சோ ட்ரெடிஷனல் ப்ராசஸ் எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சது இந்த ஐடியா. 2005 இந்த கம்பெனிக்குள்ள காசு கொட்ட ஆரம்பிச்சது. அந்த வருஷம் $6 million ஃபண்ட் வந்துச்சு. இது படிப்படியா ஏறி 2010 45 million worth of shares வித்தாங்க இந்த கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனி அந்த ஐடியா வெறும் தியரியா மட்டும் சொல்ல மிஷின்ஸையும் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டினாங்க. அண்ட் இந்த மிஷின் டெஸ்ட் பண்றதுனால, பிளட் டெஸ்ட் பண்றதுனால FDA அப்ரூவல் தேவையில்லைன்னு சொன்னாங்க. FDA ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். சோ இந்த பாடியோட அப்ரூவல் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அண்ட் இதெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம், இந்த பிராண்ட் மேல அவங்க ஏற்படுத்தி வச்ச நம்பிக்கை தான். இந்த கம்பெனியோட போர்டை எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னா, எல்லாமே டாப் நாட்ச் பீப்புள் வச்சு ஃபார்ம் பண்ணாங்க. US செனேட்டர்ஸ், ஃபார்மர் US செக்ரட்டரிஸ், ரிட்டையர்ட் நேவி அட்மிரல், ரிட்டையர்ட் மெரைன் கார்ப் ஜெனரல், இந்த மாதிரி USஓட முக்கியமான பதவிகள்ல வேலை செஞ்ச ஹைலி கிரெடிபிளான ஆட்களை கம்பெனியோட போர்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இவங்களுக்கு இருக்க கிரெடிபிலிட்டினாலேயே இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈவன் இப்போதைய US பிரசிடென்ட் யாரு, ஜோ பைடன். அப்பா அவரு வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு. இவங்களோட லேபை விசிட் பண்ண சொல்லி ஜோ பைடனை ஒரு கெஸ்டா கூப்பிட்டாங்க. அவரு இதுதான் ஃபியூச்சர்னு இந்த கம்பெனியை பத்தி பேசினாரு. USல இருக்க எல்லா மீடியாவும் எலிசபெத் ஹோம்ஸ கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபேமஸ் மேகசினோட ஃப்ரண்ட் பேஜ் கவர்ஸ்ல எலிசபெத் ஹோம்ஸோட போட்டோஸ் வர ஆரம்பிச்சது. அண்ட் எலிசபெத் ஹோம்ஸ் மீடியா கிட்ட என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, நீங்க ஒரு படம் பார்த்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்துல இருந்து ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு அந்த படத்தோட கதையை சொல்லுன்னா என்னால சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதே அதுக்கு பதிலா அந்த படத்துல இருந்து டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ்ல நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் போட்டோஸ் தரீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னால அந்த படத்தோட கதையை ரெடிக் பண்ண முடியும். இதை தான் நாங்க தெர்மோஸ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. இந்த மிஷின் மூலமா வெறும் பிளட் டெஸ்ட் மட்டும் நீங்க எடுக்க போறதுல, நீங்க ஒவ்வொரு வாட்டி பிளட் கொடுக்கும் போது உங்களோட ஹெல்த் ப்ரொஃபைல இந்த மிஷின்ல சேவ் பண்றீங்க. இந்த மிஷினோட பிளட் டெஸ்ட் பயங்கர சீப்பா இருக்கும். சோ மந்த்லி ஒன்ஸ் நீங்க சூப்பர் மார்க்கெட் வரும்போது இந்த மிஷின்ல பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக் வரப்போதா இல்லையா, ஏன் கேன்சர் வரப்போதா இல்லையான்னு கூட இந்த மிஷினால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதன் மூலமா உங்களுக்கு கேன்சர் வராம இந்த மிஷினால உங்களை காப்பாற்ற முடியும். கோடிக்கணக்கான மக்களை நோயில இருந்து இந்த மிஷின் காப்பாத்துன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நான் இது வரைக்கும் சொன்ன காரணங்களால இந்த கம்பெனி மிகப்பெரிய பூம் ஆயிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் விட இந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய பைனான்சியல் கெயின் எப்ப கிடைச்சதுன்னா 2013 தெர்னோஸும்
வால்கிரீன்ஸ் ஒரு டைப் வைக்க ஆரம்பிச்சாங்க. வால்கிரீன்ஸ்ன்றது யாருன்னா ஒரு ஃபார்மசி செயின் கம்பெனி. அதாவது யூஎஸ் ஃபுல்லா நிறைய ஃபார்மசி ஷாப்ஸ் இந்த கம்பெனி வச்சிருக்கு. இது ஒரு பிரான்சைஸ் மாதிரி. கேஎஃப்சி எப்படி உலகம் ஃபுல்லா இருக்கோ, வால்கிரீன்ஸோட ஃபார்மசி ஷாப்ஸ் யூஎஸ் ஃபுல்லா இருந்துச்சு. சோ 2013ல் தெர்னோஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் அந்த மிஷின் பாலோ ஆல்டோல இருக்க ஒவ்வொரு வால்கிரீன் ஃபார்மசிலையும் அவைலபிளா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை செஞ்சு காட்டிட்டாங்க. மக்களும் அதை நம்பி வால்கிரீன் ஃபார்மசியில இருக்க டிவைசஸ்ல பிளட் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்க சொன்னாங்களே ஒரு டிவைஸ், அந்த டிவைஸ் அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அப்ப மக்கள் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்களே, அந்த டிவைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு டம்மி டிவைஸ், ஃபேக் டிவைஸ். ஆக்சுவலா உண்மையிலேயே இந்த கம்பெனியோட பிஹைண்ட் தி சீன்ஸ்ல என்னாச்சுன்னா, எலிசபெத் ஹோம்ஸ் இப்படி ஒரு டிவைஸ அவங்க சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் உடைய டிவைஸ கண்டுபிடிச்சிட்டதா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் உண்மையிலேயே அப்படி ஒரு டிவைஸ அவங்க கண்டே பிடிக்கல. அவங்க கம்பெனியில வேலை செய்யற எந்த சயின்டிஸ்டும் அவங்க சொல்ற ஃபீச்சர்ஸ் உடைய டிவைஸ கண்டுபிடிக்கல. அதுக்கான முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்காங்க. பட் எலிசபெத் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ப்ராமிஸ் பண்ண ஃபீச்சர்ஸ் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, அவ்வளவு சீக்கிரமா ஈஸியா இன்வென்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. இன்ஃபேக்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பிளட் டெஸ்டோட ரிசல்ட் காட்டக்கூடிய மிஷினை கண்டுபிடிக்கணும்னாலே பல வருடங்கள் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா இங்க எலிசபெத் சொன்னது 200+ டெஸ்ட ஒரே மிஷின் கண்டுபிடிச்சு காட்டோன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி எலிசபெத் இந்த மிஷினை கண்டுபிடிச்சிட்டதா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சொன்னதுனால தே வேர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் எ கமர்ஷியல் ரிலீஸ். ஏன்னா அப்பதானே அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் திரும்பி பல மடங்கா கிடைக்கும். சோ எலிசபெத் அடுக்கடுக்கா சொன்ன பொய்கள்னால நாளுக்கு நாள் அவங்களுக்கு பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு. ஃபைனலா எடிசன்ற பேர்ல ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க அவங்களோட சயின்டிபிக் டீம். பட் அதுல எடுக்கிற பிளட் டெஸ்டோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா தப்பு தப்பா காட்டுது. சோ அந்த மிஷினோட அனதர் வெர்ஷனை கிரியேட் பண்ணாங்க எலிசபெத்தோட டீம். இந்த மிஷின்ல என்ன பண்ணாங்கன்னா, வெளியே கமர்ஷியல் அவைலபிளான பிளட் அனலைசர்ஸ் இருக்கும்ல, அந்த காம்பனன்ட்ஸ் அப்படியே எடுத்து இந்த மிஷினுக்குள்ள வைக்கிறாங்க. அதாவது அந்த மிஷினோட டப்பா மட்டும் தான் இவங்களது, உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வேற ஒரு கம்பெனியோடது. அண்ட் அந்த வேற கம்பெனி மிஷின் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணப்பட்டதுன்னா, நீங்க ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னாலே நிறைய எம்எல் ஆஃப் பிளட் கொடுக்கணும். பட் தெர்னோஸ் ப்ராமிஸ் பண்ணது 200+ பிளட் டெஸ்ட் ஒரு டிராப் ஆஃப் பிளட்ல எடுக்கலாம்ன்றது தான். சோ தெர்னோஸோட மிஷின் என்ன பண்ற மாதிரி டிசைன் பண்றாங்கன்னா, பேஷண்ட்ஸ் கொடுக்கற சிங்கிள் டிராப் ஆஃப் பிளட் டைல்யூட் பண்ணுவாங்க. அதுல இன்னும் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அத மார்க்கெட்ல அவைலபிளான மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸ் குள்ள அனுப்புவாங்க. அந்த மிஷின் கொடுக்கற ரிசல்ட்ஸ் பேஷண்ட்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. பட் ஆக்சுவலா மார்க்கெட்ல அவைலபிளான அந்த மிஷின்ஸ் எல்லாம் டைல்யூட்டட் பிளட் அனலைஸ் பண்ண டிசைன் பண்ணப்பட்டது இல்ல. அதனால இந்த மிஷினோட ரிசல்ட்ஸ் எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கும். ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டயபிட்டிஸ் இல்லைன்னு சொல்லும், இது ஃபால்ஸ் நெகட்டிவ். சப்போஸ் உங்களுக்கு டயபிட்டிஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னு சொல்லும், ஏன் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கேன்சர் கூட வரலான்னு சொல்லும். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான டிவைஸ். ஏன்னா நோய் இல்லாதவனா நோய்க்கான மருந்து சாப்பிட்டு இருப்பான், நோய் இருக்கவனா தனக்கு நோயே இல்லைன்னு சொல்லிட்டு மருந்து சாப்பிடாம சுத்திட்டு இருப்பான். இந்த தெர்னோஸ் கம்பெனியில வேலை செஞ்ச நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு தெர்னோஸ் பண்ற இந்த ஃப்ராட் தனம் பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அதுல நிறைய பேர் இந்த தெர்னோஸ் பத்தி வெளியே பேச ஆரம்பிச்சாங்க. இந்த தெர்னோஸ் பண்ற ஃப்ராட் தனத்தை பத்தின விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே பரவ ஆரம்பிக்குது. இதை அமெரிக்காவோட ஃபேமஸ் பத்திரிகையான வால் ஸ்ட்ரீட் நியூஸ் பேப்பரோட ஜேர்னலிஸ்ட் ஜான் கரீனோ நோட் பண்ண ஆரம்பிக்கிறார். தெர்னோஸ் பத்தி இன்னும் இன்டெப்தா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். 2015 அக்டோபர் மாசம் தெர்னோஸ் பண்ற ஃப்ராட் தனத்தை வால் ஸ்ட்ரீட் பத்திரிகை மூலமா வெளியே எக்ஸ்போஸ் பண்றாரு. ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு. இந்த ஆர்டிகலுக்கு பிறகு தெர்னோஸ் கம்பெனிஸ் மேல தொடர்ந்து லாஸ் சூட் ஃபைல் பண்ணப்பட்டது. இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் லாஸ் சூட் ஃபைல் பண்ணாங்க. டாக்டர்ஸ் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்த டாக்டர்ஸ் லாஸ் சூட் ஃபைல் பண்ணாங்க. வால்கிரீன்ஸ் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் என்ன கேஸ் போட்டுச்சு. ஃபைனலா கஸ்டமர்ஸ் பேஷண்ட்ஸ் இந்த மிஷின்ல பிளட் டெஸ்ட் எடுத்த பேஷண்ட்ஸ் இந்த கம்பெனி மேல கேசஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கம்பெனியோட மிகப்பெரிய பிரச்சனையா என்ன இருந்ததுன்னா, இந்த கம்பெனியோட போர்டுல யூஎஸ்ஓட மிகப்பெரிய அபிஷியல்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆனா அவங்க ஒருத்தங்களுக்கும் சயின்ஸ் தெரியாது. அண்ட் எலிசபெத் ஹோம்ஸ் ஒரு காலேஜ் டிராப் அவுட். சோ சயின்டிபிக்கா ஒரு ஹெல்த் கேர் கம்பெனியை எப்படி பில்ட் பண்ணுன்ற பேசிக் விஷயம் கூட அவங்க கிட்ட இல்ல. இந்த கேஸ் இன்னும் கோர்ட்ல போயிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த கேஸோட மிகப்பெரிய பிரச்சனையா நான் எதை தெரியுமா பாக்குறேன், நிறைய லா கிரிட்டிக்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எலிசபெத் ஹோம்ஸ்க்கு மேக்ஸிமம் 20 வருஷம் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது மேக்ஸிமமே 20 வருஷம் தான். பல பேரோட உயிரை ரிஸ்க்ல வச்ச ஒருத்தவங்களுக்கு மேக்ஸிமமே 20 வருஷம் தான் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் சட்டத்துல இடமே இருக்கு, யூஎஸ்ஓட சட்டத்துல இடமே இருக்கு. ஏன்னா அவங்க பண்ணது ஃப்ராட், கிரிமினல் அஃபென்ஸ் இல்ல, அப்படிதான் லா சொல்லுது. இந்த கேஸ் சம்பந்தமான போட்டோஸ்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க, யூஸ்வலா பாத்தீங்கன்னா லால கிரிமினல் அஃபென்சஸ்க்கு தான் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும். பட் நிறைய நாடுகளோட சட்டத்துல தெரிஞ்சே பண்ற மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஃப்ராட்ஸ் கிரிமினல் அஃபென்ஸா ஏத்துக்கிறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ICIJ இன்டர்நேஷனல் கன்சர்வட்டோரியம் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் 2018ல் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கடந்த 10 வருஷத்துல உலகம் ஃபுல்லா மெடிக்கல் டிவைசஸோட ஃபால்ட்னால 80,000 மக்கள் இறந்திருக்காங்களாம், 20 லட்சம் மக்கள் இன்ஜூர் ஆயிருக்காங்களாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் என்ன சொல்ல வருதுன்னா, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில பண்ற ஃப்ராட் ஒரு ஃபைனான்சியல் ஃப்ராட் கிடையாது. ஏன்னா அங்க நடக்கிற ஃப்ராட் மக்களை வெறும் ஃபைனான்சியலா மட்டும் பாதிக்கிறது இல்ல, மக்களோட உயிருக்கே ஆபத்தை விளைவிக்குது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னோட கருத்து மட்டும் தான், மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல தவறுகள் நடந்தா, தெரிஞ்சே தவறுகள் நடந்தா அதுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த கேஸும் சொல்ல விரும்புதுன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.